அன்பார்ந்த பிளஸ் டூ மாணவ மாணவிகளே, நாம் இன்று இந்த வீடியோவில் கணித பாடத்தில் ஃபர்ஸ்ட் சாப்டரான மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், அணிகளும் அணிக்கோவைகளும் என்ற சாப்டரில் உள்ள கணக்குகளை எவ்வாறு பரீட்சைக்காக தயார் பண்ண வேண்டும் என்பதை பற்றி கூற விளைகின்றேன். நமக்கு நான் முந்தைய வீடியோவில் கூறியது போன்று 12th பாடத்தில் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கேள்விகள் உள்ளன. இந்த அணிகளும் அணிக்கோவைகளும் என்ற பாடத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதில் முதலில் 2 மார்க், 3 மார்க் கேள்விகள் எவ்வாறு வரலாம் என்பதை பற்றி நான் கூறுகின்றேன். 2 மார்க், 3 மார்க் கேள்விகளுக்கு 9 கேள்விகள் நான் இப்பொழுது கூறுகின்றேன். இவற்றை நீங்கள் சீரிய முறையில் தயார் செய்தால் கண்டிப்பாக 2 மார்க், 3 மார்க் கேள்விகளை எழுதிவிடலாம் என நம்புவோம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு அந்த கேள்வி வந்து கிரியேட்டட் க்வெஸ்சனாகவும் கேட்கலாம். அப்படி என்றால் அது விதிவிலக்கு. முதலிலிருந்தே பார்ப்போம். முதல் கேள்வியாக நான் கூறுவது, ஏ இன்று அட்ஜிஏ சிக்கல் டு அட்ஜிஏ இன்று ஏ சிக்கல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்று ஐ என்பதை சரிபார்க்க என்ற ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வியாக சரிபார்த்தல் தான், ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் என்பதை சரிபார்க்க 2/2 அணிகள் கொடுத்திருப்பார்கள். மூன்றாவதாக, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்பதை 2/2 அணிகள் கொடுத்து சரிபார்க்க என்று கேட்டிருப்பார்கள். நான்காவது கேள்வியாக நான் கூறுவது ஒரு தியரம் தேற்றம், ஏபி த ஹோல் இன்வால்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வால்ஸ் ஏ இன்வால்ஸ், இதற்கான தியரி பார்ட். ஐந்தாவதாக நான் கூற விரைவது, ஃபைண்ட் த இன்வால்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பின்வரும் அணியின் நேர்மாறணி காண்க. இது ஒரு 3/3 அணியாக கொடுத்திருப்பார்கள். டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 3-4 கேள்விகள் இருக்கும். ஒரு எக்ஸசைஸில் பல கேள்விகள் உள்ளன. அந்த 3/3 மேட்ரிக்ஸில் உள்ள நேர்மாறணிகள் காண்க என்பதில் சில டைம்களில் ஏ இன்வால்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ என நிறுவுக, அல்லது ஏ இன்வால்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் என நிறுவுக, ஏ இன்வால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3A என நிறுவுக, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கலாம். இந்த ஏ இன்வால்ஸ் காண்பதை 5வது கேள்வியாக கூறுகின்றேன். 6வது, பின்வரும் அணியின் தரம் காண்க. ஒரு 3 நிறையும் 4 நிரலும் 3 rows 4 columns உள்ள மேட்ரிக்ஸாக இருக்கும் அந்த அணியின் தரம் காண்க. டெக்ஸ்ட் புக்கில் கொஞ்சம் கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, அதை நன்றாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அடுத்தது 7வது கேள்வியாக நான் கூறுவது, 2 சமன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க. 2 சமன்பாடுகளை கொடுத்து தீர்வு காண்க, நேர்மாறணி முறையில் தீர்க்க. தேர்வுகள் இருக்கும், அதை நேர்மாறணி முறையில் தீர்க்க. மொத்தம் ஒரு 2-3 கேள்விகள் தான் இருந்திருக்கும். அது அவ்வளோத்தையும் நீங்கள் தயார் பண்ணிட வேண்டியதான். அதற்கடுத்து 8வது கேள்வியாக நான் உங்களிடம் கூறுவது, அணிக்கோவையை பயன்படுத்தி சமன்பாடுகளை தீர்க்க. 2 சமன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க, எக்ஸிலும் ஒயிலும். அணிக்கோவையை பயன்படுத்தி தேர்வுகள் காண்க என்றிருக்கும், அதை நீங்கள் தயார் பண்ணிக்கிட வேண்டியதான். இதில் வந்து 2 மார்க்கும் கேட்கலாம், 3 மார்க்கும் கேட்கலாம். 2 சமன்பாடுகள் உள்ள கேள்விகள். அடுத்து 9வது கேள்வியாக, சால்வ் த ஹோமோஜீனியஸ் இக்குவேஷன்ஸ், சமப்படித்தான சமன்பாடுகள் தீர்வு காண்க. அதில் கடைசியில் ஈக்குவல் டு போட்டு அந்த சைடில் 0 போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் 2 கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிங்கள்னாக்கே அந்த கேள்வி முடியுது. அடுத்து 10வது கேள்வியாக, சால்வ்னுட்டு 3 இக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து நோ சொல்யூஷன்ட்டு வரும் நீங்கள் இது பண்ணும்போது. அப்போ 3 மார்க் அல்லது 2 மார்க் கேள்விகளில் கேள்விகள் கேட்டிருந்தால் அதில் 3 இக்குவேஷன் கொடுத்துருந்தேன்னா அதில் தீர்வு காண்பதற்கு நோ சொல்யூஷன் உங்கக்கூடிய ஆன்சர் வர்ற ஆப்பில் அதுதான் மேக்ஸிமம் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். இப்படியாக 2, 3 மதிப்பெண்கள் கேள்விகள் நாம் பார்த்தோம். இப்பொழுது 5 மார்க் கேள்விகளை பற்றி சேர்த்து பார்ப்போம்.
அந்த 5 மார்க் கேள்விகள் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் மேக்ஸிமம் சால்வ் 3 பேட்டர்ன்ல இருக்கும் சாதாரணமாக அது ஒன்று நேர்மாறணி முறையில் காண்க அடுத்தது ரெண்டாவது டிட்டர்மினன்ட் மெத்தடில் அணிக்கோவை முறையில் காண்க என்றிருக்கும் இதில் தேர்வுகள் உண்டு தேர்வுகள் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்வுகள் உண்டு எல்லாத்துக்கும் நீங்கள் பேட்டர்ன்ஸ் படிச்சிருப்பீங்க இதுகளில் இந்த அணிக்கோவை முறையில் என்ன ரெண்டு ப்ராப்ளம்ஸ் ஸ்டெப் ப்ராப்ளம்ஸாக இருக்குது ஒன்று வந்து காயின் ப்ராப்ளம் இன்னொன்று சேர் ப்ராப்ளம் ஆடிட்டோரியத்தில் சேர்ஸ் இருக்கிறத பற்றி ஸோ இதுகளை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அடுத்து மூன்றாவதாக நான் சொல்கிறது தரம் முறையில் தேர்வு காண்க கீழ்கண்ட சமன்பாடுகள் ஒருங்கிணைமையற்றதா அல்லது ஒருங்கமை உள்ளதா என காண்க என்றும் கேட்கலாம் தரமுறையில் தேர்வு காண்க இந்த தரமுறையில் தீர்வு காண்கிறையில் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது லாம்டாவின் எம் மதிப்புகளுக்கு தேர்வு இல்லை எண்ணற்ற தேர்வுகள் ஒரே ஒரு தேர்வை பெற்றிருக்கும் அல்லது லாம்டா கமா மியூவின் எம் மதிப்புகளுக்கு தேர்வு இல்லை எண்ணற்ற தேர்வுகள் ஒரே ஒரு தேர்வை பெற்றிருக்கும் அல்லது கே இன் எம் மதிப்புகளுக்கு என்று கேட்டிருக்கும் இவற்றை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டியது தான் இப்படியாக அணிகளும் அணிக்கோவைகளிலும் ப்ரிப்பேர் பண்ணுவதுங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம் நான் கூடி போச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளாக இவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சிருப்பேன் அவ்வளோதான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு ஒரு நாளையில் அவ்வளோத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம் இந்த இந்த சாப்டரை பொறுத்தளவில் ஸோ மிகவும் சீரிய முறையில் இப்பாடத்தை தயாரித்து நீங்கள் வெற்றி பெற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்